அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் அலகு 3 ஆற்றல். அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு 4 பதில்கள் இருக்குது. எது சரியான பதிலோ அதுக்கு வட்டம் போட்டு இங்கே எழுதணும். 1. டீசல் எரியும் போது வேதி ஆற்றல் டேஷ் ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. காற்று, வெப்ப, சூரிய ஒளி அப்படின்னா வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. அதை எடுத்து இங்கே எழுதுங்க. 2. ஓடும் நீர் டேஷ் ஆற்றலை பெற்றுள்ளது. நிலை, வேதி, இயக்க, ஒளி. இயக்க, ஓடும் நீர் இயக்க ஆற்றலை பெற்றுள்ளது. 3. ஆற்றலின் அலகு கிலோகிராம், நியூட்டன், கெல்வின், ஜூல். ஜூல், ஆற்றலின் அலகு ஜூல். கீழ்கண்டவற்றுள் எதற்கு காற்றாற்றல் தேவை? மிதிவண்டி, ஒளிச்சேர்க்கை, பாராசூட், வாகனங்கள். பாராசூட் இருக்கு தானே, அதுக்கு தான் வந்து காற்றாற்றல் தேவை. மாட்டுச்சாணத்தில் டேஷ் ஆற்றல் உள்ளது. இயக்க, வேதி, சூரிய, வெப்ப, வெப்ப ஆற்றல் உள்ளது. கீழ்கண்டவற்றுள் நடைபெறும் ஆற்றல் மாற்றங்களை கண்டுபிடி. சலவை பெட்டி, சலவை பெட்டி வந்து வேதி ஆற்றல் வந்து வெப்ப ஆற்றலாக மாறுது. மின் சலவை பெட்டியில் பார்த்தீங்கன்னா மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுது. மின் விசிறியில் மின் ஆற்றல் இயந்திர ஆற்றலாக மாறுது. ஒளிபெருக்கில மின் ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறுது. மின்னியற்றில வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாறுது. ரோமன் லெட்டர் 3 கீழ்கண்டவை பெற்றுள்ள ஆற்றலை கண்டுபிடி. மலை உச்சியின் மீது உள்ள கல் நிலை ஆற்றல். உருண்டோடும் பந்து இயக்க ஆற்றல். கரி நிலை ஆற்றல். நீர்வீழ்ச்சி இயக்க ஆற்றல். மின்கலம் மின்னாற்றல். ரோமன் லெட்டர் 4 பொருத்துக. மின்சாரமணி, இப்போ மின்சாரமணி அடிக்குது, காலிங் பெல், அது என்னது? ஒளி ஆற்றல். நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் நிலை ஆற்றல். சூரிய ஆற்றல் வெப்ப ஆற்றல். காற்றாலை மின்னாற்றல். டார்ச் விளக்கு ஒளி ஆற்றல். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, மின்சாரமணி ஒளி ஆற்றல், நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் நிலையாற்றல், சூரிய ஆற்றல் வெப்ப ஆற்றல், காற்றாலை மின்னாற்றல், டார்ச் விளக்கு ஒளி ஆற்றல். அடுத்தது ரோமன் லெட்டர் 5 சரியா அல்லது தவறா என கூறுக. மரத்திலிருந்து விழும் ஆப்பிள் இயக்க ஆற்றலுக்கான எடுத்துக்காட்டு ஆகும். இப்போ மேலே இருந்த ஆப்பிள் கீழே விழுகுதுன்னா அது இயக்க ஆற்றல். சரி. 2. மின்சார தொடர் வண்டிகளை இயக்க மின்னாற்றல் பயன்படுகிறது. சரி. 3. உராய்வின் மூலம் வெப்ப ஆற்றலை உண்டாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளங்கை எப்படி தேய்க்கும் போது என்ன வந்தது? வெப்பம் வந்தது தானே. ஆனால் இங்கே முடியாதுன்றாங்க, அது தவறு. நிலையாற்றல் மற்றும் வெப்ப ஆற்றல் 2 இயந்திர ஆற்றலின் வகையாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தவறு. ஏன் தவறு அப்படின்னா, இயந்திர ஆற்றல் 2 வகை, நிலையாற்றல் இயக்க ஆற்றல்.
அடுத்தது ஆற்றலின் அலகு ஜூல். சரி, அடுத்தது பாருங்க, சுருக்கமாக விடையெழு. ஒன்று, ஆற்றல் என்றால் என்ன? பக்க எண் 121 எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்க, இதுதான் அந்த கேள்விக்குரிய பதில். ஆறாவதுல முதல் கேள்விக்கு, அறிவியலில் வேலை செய்ய தேவையான திறனே ஆற்றல் எனப்படுகிறது. அறிவியலில் வேலை செய்ய தேவையான திறனே ஆற்றல் எனப்படுகிறது. அடுத்து பாருங்க, ஆற்றலின் பல்வேறு வகைகள் யாவை? அதுவும் பக்க எண் 121. இங்கே பாருங்க, இரண்டாவது கேள்விக்குரிய பதில், 2, இயந்திர ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒலி ஆற்றல், காற்று ஆற்றல் என ஆற்றலில் பல வகைகள் உண்டு. அது மூன்றாவது கேள்வி பாருங்க, இயந்திர ஆற்றலின் பயன்கள் யாவை? பக்க எண் 122. பாருங்க, இயந்திர ஆற்றலின் பயன்கள் கொடுத்துருக்காங்களா? இதுதான். நீர்மின் நிலையங்களில் நீரின் இயக்க ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. காற்றாலைகள் காற்றின் இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகின்றன. சுத்தியின் இயக்க ஆற்றலை கொண்டு ஆணியை சுவற்றில் அடிக்க முடியும். இயக்க ஆற்றலை கொண்டு ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்கத்திற்கோ அல்லது இயக்கத்தில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கோ கொண்டு வர முடியும். இதுதான் மூன்றாவது கேள்விக்கான பதில். அடுத்தது 4, ஆற்றல் மாறா விதியை கூறுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஆற்றல் அழிவின்மைக்குரிய விதி இருக்குதானே, அதுதான் ஆற்றல் மாறா விதின்னு அர்த்தம். பக்க எண் 126 எடுக்கலாம். ஆற்றலை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் வேறொரு வகை ஆற்றலாக மாறுகிறது. இதுவே ஆற்றல் அழிவின்மை விதி. இதனை கூறியவர் ஜூலியஸ் ராபர்ட் மேயர். அடுத்தது பாருங்க, ஒளி ஆற்றலின் பயன்கள் யாவை? பக்க எண் 125 எடுத்துக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கேள்வி 5க்குரிய பதில், ஒளி ஆற்றலின் பயன்கள். ஒளி ஆற்றலின் உதவியால் நம்மால் பொருள்களை காண முடிகிறது. தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்க தாவரங்கள் ஒளி ஆற்றலை பயன்படுத்துகின்றன. ஒளி ஆற்றலின் உதவியால் நமது தோல் வைட்டமின் டியை உற்பத்தி செய்கிறது. ஒளி ஆற்றலின் உதவியால் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இதுதான் ஐந்தாவது கேள்விக்கான பதில். ரோமன் லெட்டர் 7, விரிவாக விடையெழு. இயந்திர ஆற்றலின் வகைகளை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. பக்க எண் 122. இயந்திர ஆற்றலின் வகைகளை விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க தானே, அதுக்கு பாருங்க, இதுதான் ரோமன் லெட்டர் 7 ஒன்றாவது கேள்விக்கான பதில். ஒரு பொருள் தனது நிலையை பொறுத்து பெற்றிருக்கும் ஆற்றல் இயந்திர ஆற்றல் எனப்படும். இயந்திர ஆற்றலை இரண்டாக வகைப்படுத்தலாம், இயக்க ஆற்றல், நிலையாற்றல். இயக்க ஆற்றல், நகரும் பொருள் ஒன்று பெற்றிருக்கும் ஆற்றல் இயக்க ஆற்றல் எனப்படும். இது நகர்வு ஆற்றல் எனவும் வழங்கப்படும். உதாரணம், நகரும் வாகனம், கிரிக்கெட் விளையாட்டில் வீசப்படும் பந்து, துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் குண்டு. நிலை ஆற்றல், ஓய்வு நிலையில் இருக்கும் பொருள் ஒன்று பெற்றிருக்கும் ஆற்றல் நிலையாற்றல் எனப்படும். இது தேக்கி வைக்கப்பட்ட ஆற்றல் எனவும் வழங்கப்படும். உதாரணம், தரைமட்டத்திலிருந்து உயர்த்தப்பட்ட பொருள், இழுக்கப்பட்ட ரப்பரில் வைக்கப்பட்ட கல், அணையிலுள்ள நீர். இதுதான் வந்து அந்த ஒன்றாவது கேள்விக்குரிய பதில். ஆற்றல் அழிவின்மையை விளக்குக, பக்க எண் 126, 127 அங்கே இருக்க அந்த பதில் பார்க்கலாமா?
இதோ இங்கே இருக்கு பாருங்க, ரோமன் லெட்டர் 7 இரண்டாவது கேள்விக்குரிய பதில். ஆற்றலை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. இது ஒரு வடிவிலிருந்து மற்றொரு வடிவிற்கு மாற்றப்படுகிறது, அல்லது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு கடத்தப்படுகின்றது. ஆற்றல் அழிவின்மைக்கு நமது அன்றாட வாழ்வில் பல உதாரணங்களை கூற முடியும். முதல்ல பார்க்க போகிறது நீர்த்தேக்கம். நீர்த்தேக்கங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நீர் நிலையாற்றலை பெற்றுள்ளது. நீர் கீழே விழும்போது நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. நீரின் இயக்க ஆற்றல் டர்பன்களை சுழற செய்வதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது இதிலேயே மின்சார சாதனங்கள். மின் அடுப்பு, மின் சலவை பெட்டி மற்றும் மின்விசிறிகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருள்களில் மின்னாற்றல் பயன்படுகிறது. அச்சாதனங்களில் உள்ள கம்பிகளில் மின்சாரம் பாய்கிறது. அவ்வாறு மின்சாரம் பாயும் பொழுது அந்த கம்பி வெப்பமடைகின்றது. இந்த வெப்பத்தின் மூலம் பல்வேறு உபயோகமான வேலைகளை செய்ய முடியும். இவ்வாறு மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றமடைகிறது. மூன்றாவது, வாகனங்களை ஓட்டுதல். வாகனங்களை இயக்குவதற்கு பெட்ரோல், டீசல் அல்லது எரிவாயு போன்ற எரிபொருள்களை பயன்படுத்துகிறோம். இன்ஜின்களில் இந்த எரிபொருள்கள் எரியும் போது வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றம் அடைகிறது. எரியும் பொருள்கள் மூலம் உருவாகும் வெப்ப காற்று இன்ஜினிலுள்ள பிஸ்டனை நகர்த்தி வாகனத்தை நகர்த்துகின்றது. இவ்வாறு வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றம் அடைகிறது. இதுதான் இந்த 7வது கொஸ்டின்ல 2வது கேள்வி இருக்குதுன்னு, ஆற்றல் அழிவின்மையை விளக்குக. ஆற்றல் அழிவின்மைனா என்னன்னு எழுதிட்டு அப்புறம் நீர்த்தேக்கம், மின்சார சாதனங்கள், வாகனங்களை ஓட்டுதல், அது முழுவதுமே நம்ம எழுதணும். இப்போ மதிப்பீடு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.